தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலிக்கு அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இதோ இந்த வேளையிலே இங்கே கூடியிருக்கின்றோம். அன்னை அவர்களுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய அருள் பெற்று தொடர்ச்சியாக இறைபாதையில் நாம் வாழ இறைவனின் அருள் வேண்டி மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே ஆரோக்கிய அன்னையனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அன்னை அவர்கள் நமக்கு ஆசிரை அருளை எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் உள்ள நலன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென நம் ஒவ்வொருவருக்காகவும் குறிப்பாக நோயாளிகளுக்காகவும் இன்னும் பல நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நாம் செபிப்போம். அந்தோனிராஜ், அன்னப்பிரகாஷ், ஜான் பிரிட்டோ நல்ல உடல்நலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும், ஜோசப் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பியோ சாமுவேல் உடல்நலம் பெறவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கியமேறி குடும்ப நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும், ராஜன் குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஃபிலோமினா இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும், செபஸ்தியான், ஸ்டீவன், பிரகாசம், லூசியா, மரி, பிரான்சிஸ் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜான் பெர்க்மான்ஸ், சுஜாதா பெர்க்மான்ஸ் இவர்களுக்கு நிரந்தர வேலை வேண்டியும் நீடிய ஆயுள் கிடைக்கவும், ஜூடி ஷரோன் மேற்படிப்பிற்காகவும் திருமணம் நடைபெறவும், மார்ஷா நோயலின் கல்வி முன்னேற்றம் பெறவும் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காகவும், சந்தீப் ராஜன், ஜார்ஜ் உடல்நலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும், விக்டர் ஆகாஷ் 18ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும், கவிதா நிரந்தர வேலை கிடைக்கவும், பெனிஷா பெனோ படிப்பில் இறைபக்தியில் சிறக்கவும், பால் சான்ஸ் கல்வியில் கல்லூரிக்கு அன்னை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், லத்திகா பொன்னம்மாள் வினோத் உடல்நலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும், சார்லஸ் வெளிநாட்டில் வேலை கிடைக்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும், வளர்மதி மேரி குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ரம்யா மேரி கௌசல்யா மேரி வளமான எதிர்காலத்திற்காகவும், மைக்கேல் சாய் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிற்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ரெனே லூதுசாமி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், டோனி வர்கீஸ் சிறுநீரக கோளாறு குணம் பெற நல்ல உடல்நலத்திற்காகவும், மேத்யூஸ் மோனிகா குழந்தை வரன் வேண்டியும், அருணோ லாரன்ஸ் குடும்பத்தினர் நன்றியாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், நைஜீஸ் ஃபிளெக்ஸ் நல்ல மனமாற்றம் பெறவும், மரிய சிலுவை அண்ணா குரூஸ் அண்ணம் அம்மாள் 29ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், குழந்தை அந்துவான் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜஸ்டின் ஒபேத்ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியராஜ் பெனார் குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், ராஜேஸ்வரி கேன்சர் நோயிலிருந்து குணம் பெற்றதற்கு நன்றியாகவும், சிவராஜன் ஜான்சிக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
இந்த திருப்பலியை நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அறிஞ்சு மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாதம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருட்பொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர்ந்திட செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச்சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழிக்காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள், அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழுமுன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை நாம் இன்றைக்கு சிறப்பிக்கின்றோம். இந்த அன்னையினுடைய பெருவிழாவிலே நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த இவ்வேளையிலே அன்னை நமக்கு அருள் பொழிந்து ஆரோக்கியம் தந்து காத்திட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கிய அன்னையினுடைய பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னையினுடைய பிறப்பு என்பது ஒரு சிறப்புமிக்க ஒன்றாகும். இந்த பிறப்பு மற்ற பிறப்புகளை விட மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்புமிக்க ஒன்றாகும் என்பதற்கு ஒரு சில காரணங்களை நாம் கண்டறிந்து இந்த பிறப்பு பெருவிழாவை இன்னும் அர்த்தமுள்ள விதத்திலே, பொருளுள்ள வகையிலே நாம் கொண்டாட முற்படுவோம். முதலிலே அன்னை மரியாவினுடைய பிறப்பு ஆண்டவரால் முன் குறித்து வைக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவர் தனது திட்டத்திலே, தனது மீட்பின் வரலாற்று பயணத்திலே ஒரு சில பேரை
மிக குறிப்பான ஒரு சிறப்பான பணிக்கு தேர்ந்தெடுக்கின்றார். இந்த சிறப்பான பணிக்கு தேர்ந்தெடுத்தல் என்பது பெருமைக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, மாறாக இந்த நபர்கள் இந்த மீட்பின் திட்டத்திலே மிக குறிப்பான ஒரு இடம் வகிக்கின்ற வகையில் துன்பப்பட வேண்டும், வாழ்க்கையின் சிலுவைகளை சுமக்க வேண்டும், இழப்பை அவர்கள் சந்திக்க வேண்டும், இறப்பை அனுபவிக்க வேண்டும், தங்களுடைய அன்றாட வாழ்வையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இத்தகைய ஒரு தியாக சிறப்பான வாழ்வுக்குத்தான் ஆண்டவர் இவர்களை எல்லாம் முன்குறித்து வைத்து அழைக்கின்றார். அந்த வகையிலே பாருங்கள், முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், மூன்று நபர்கள் இந்த உலகத்திலே பாவமில்லாமல் பிறந்தார்கள். ஆண்டவர் இயேசு, திருமுழுக்கு யோவான், அன்னை மரியா. இந்த மூன்று பேருடைய வாழ்வையும் பாருங்கள், அவர்கள் ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்விலே துன்பங்களும் துயரங்களும் சிலுவைகளும் பலவிதமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் சோதனைகளும் தொடர்ந்து வருவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தொடக்கம் முதல் இதை சந்தித்தார். திருமுழுக்கு யோவான் இதற்காக தன்னுடைய தலையையே கொடுத்தார். அன்னை மரியாவை பாருங்கள், தன்னுடைய மகனையே கொடுக்கின்றார். இந்த மகன் பிறந்த அந்த கணம் முதலே இவர் பலருடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரை இழப்பார் என்ற அந்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்திய அந்த நேரத்திலிருந்து தன்னுடைய மகன் இறந்த உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி கடவுள் தந்தைக்கு ஒப்பு கொடுக்கின்ற மேலான பலி ஆகிய அந்த கல்வாரி பலி வரைக்கும், அன்புக்குரியவர்களே, இவர் பிறந்ததனுடைய நோக்கம், இவர் அழைக்கப்பட்டதனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்பதை கடைசி வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தார். அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து இந்த மீட்பின் பயணத்திலே துன்பங்களையும் சிலுவைகளையும் சுமந்து நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பின் உடன் இரட்சகியாக அன்னை மரியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சில பேருடைய பிறப்பு என்பது சிறப்பு பெறுகிறது என்றாலும் கூட இவருடைய பிறப்பிலேயே இறப்பை நாம் பார்க்கின்றோம். இந்த வகையிலே அன்னை மரியாவினுடைய பிறப்பு இன்றைக்கு சிறப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக அன்னை மரியாவினுடைய பிறப்பை பாருங்கள், அந்த பிறப்பிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. யால் எல்லாருடைய பிறப்பிலேயும் சரி, இந்த மூன்று பேருடைய பிறப்பு வாழ்விலே பார்க்கின்றோம். முதலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு. வானதூதர்கள் கீதம் பாடுகிறார்கள், உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு அமைதி என்று வாழ்த்து கீதம் பாடுகின்றார்கள். இடையர்கள் வந்து இந்த குழந்தையை சந்தித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றார்கள். கீழ்த்திசை ஞானிகள் இவர் அரசர் என்று அங்கீகாரம் செய்து அவருக்காக பொன் வெள்ளி தூபம் சாம்பிரான் இது போன்ற பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையாக கொடுத்து மகிழ்கின்றார்கள். இவ்வாறு உலகமே அந்த ஆண்டவர் இயேசு குழந்தை பிறப்பிலே மகிழ்ச்சி அடைவதை பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பிலே பாருங்கள், வாக்களிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக, இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடையாக திருமுழுக்கு யோவான் பிறக்கின்றார். அவருடைய பெற்றோருக்கு அவர் பிறந்ததிலே எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள், எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். அதே போன்றுதான் அன்னை மரியாவினுடைய பிறப்பும் அன்புக்குரியவர்களே ஒரு சந்தோஷமான ஒரு பிறப்பாக இருப்பதை பார்க்கின்றோம். ஜுவாக்கின், அன்னம்மாள் இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாத ஒரு நிலையை அன்னை மரியா குழந்தையாக பெற்றதனால் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண் தாய்மை அடைகின்ற பொழுதுதான் இந்த பெண்ணாக பிறந்ததனுடைய பயனை முழுமையாக பெறுகின்றார். சில நேரங்களிலே பார்க்கின்றோம், குழந்தைகளை கொஞ்சுவார்கள். குறிப்பாக பெண்கள் குழந்தைகளை கொஞ்சுகின்ற பொழுது சொல்லுவார்கள், என்ன பெத்த ராசா என்று சொல்லுவார்கள். நான் பல நேரங்களிலே நினைத்தது உண்டு, எப்படி இந்த குழந்தையை தான் இந்த தாய் பெற்றெடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தாய் என்ன சொல்கின்றார் பாருங்கள்,
என்னை பெற்ற ராசா என்று சொல்கின்ற பொழுது எப்படி இந்த குழந்தை இந்த தாயை பெற்றெடுத்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தோம் என்று சொன்னால், அதிலே ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருப்பதை நாம் கண்டறிய முடிகிறது. உண்மைதான், இந்த குழந்தையை இந்த தாய் தான் பெற்றெடுத்தார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பெண்ணை தாயாக ஆக்கியது, தாயாக மாற்றியது, தாயாக பெற்றெடுத்தது உன்னால்தான் நான் தாய்மை என்ற நிலையை அடைந்தேன் என்பதற்காக என்னை தாயாக பெற்றெடுத்த ராசா என்ற அந்த ஒரு அர்த்தத்திலே தான் இந்த குழந்தைகளை தாய்மார்கள் கொஞ்சுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே அன்னை மரியாவை பெற்றெடுத்ததனால் இந்த உலகமே பெரிய ஒரு பேற்றை பெற்றிருக்கிறது என்பதைத்தான் சிறப்பாக அதன் நாம் குறிப்பிட வேண்டும். காரணம் என்ன? இந்த அன்னை மரியா பிறக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் பிறக்கக்கூடிய அந்த பெண்மணி எங்கே? ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பிய இந்த பெண்மணி இல்லை என்று சொன்னால் மீட்பின் வரலாறு எங்கே தொடங்குகிறது? இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய பிறப்பு தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொண்டு வந்த மீட்பின் வரலாற்றினுடைய தொடக்கமாக இருக்கிறது. அன்னை மரியா எப்பொழுது இந்த உலகத்திலே பாவமில்லாமல் பிறக்க திருவுளம் கொண்டு இறைவன் அனுப்பினாரோ அவருடைய பிறப்பு, அந்த பிறப்பு நிகழ்வு மீட்பினுடைய தொடக்கமாக, மீட்பு வரலாற்றினுடைய துவக்கமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்னை மரியாவினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே மிக சிறப்பான ஒன்றாக மீட்பின் வரலாற்றிலே முக்கியமாக கருதப்படுகிறதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக பாருங்கள், அன்னை மரியா எப்படி இந்த உலகத்திலே பிறந்தார் பாருங்கள். கருவாக உருவாகின்ற பொழுதே பாவமில்லாமல் அன்னை மரியா இந்த உலகத்திலே பிறப்பதற்காக இறைவன் முன் குறித்தே அவருக்கு மீட்பை கொடுக்கின்றார். சில நேரங்களிலே நாம் நினைக்கலாம், பாவமில்லாமல் இயேசு பிறந்தார், பாவமில்லாமல் இயேசு தன்னுடைய தாயின் வயிற்றிலே கர்ப்பமாக உற்பவிக்கின்ற பொழுதே அவர் உற்பவித்தார், அப்படி என்றால் அன்னை மரியாவும் அப்படித்தானே உற்பவித்தார்கள், ஆக என்ன வித்தியாசம்? அப்ப அன்னை மரியா கடவுளா, தெய்வ நிலைக்கு அவர் இருக்கின்றார்களா என்று நாம் நினைக்கலாம். ஒரு காலமும் கிடையாது, அன்னை மரியாம் கடவுளாக முடியாது, தெய்வம் என்ற நிலைக்கு அவர் முடியாது. காரணம், அன்னை மரியா ஒரு மானிட பிறவி. இந்த மானிட பிறவி கடவுள் எப்படி உருவாக்கினார் பாருங்கள். தொடக்கத்திலே, தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் மனிதனை படைக்கின்றார். எந்த நிலையில் படைக்கின்றார் பாருங்கள், பரிசுத்தமும் பாக்கியமுமான நிலையிலே அந்த ஆதாமை படைக்கின்றார். பரிசுத்தமும் பாக்கியமான ஒரு நிலையிலே முதல் பெற்றோர்களை கடவுள் படைக்கின்றார். ஆக இந்த உலகத்திலே மனிதனை எப்படி படைத்தாரோ அவ்வாறே அன்னை மரியா இந்த உலகத்திலே பரிசுத்தமும் பாக்கியமுமான ஒரு நிலையிலே பிறக்கின்றார். அந்த ஏவாள் செய்த பாவத்திற்கு கழுவாயாக ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பை முன்குறித்தே பெற்றுக்கொண்ட ஒரு பரிசுத்தமும் பாக்கியமான நிலையிலே அன்னை மரியா இந்த உலகத்திலே பிறக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் எப்படி மாறப்போகிறோம்? கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட இருக்கின்றோம். நாம் எல்லாம் இயேசு ஆண்டவருடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு மீட்கப்பட இருக்கின்றோம் என்பதை முன்குறித்தே அன்னை மரியாவுக்கு இறைவன் பொழிந்த அந்த மீட்பினுடைய நிறைவை கொண்டாடுகின்ற நாள்தான் அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா. எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிறப்பு எப்படி இருக்க முடியும் என்பதை ஒரு முன் அடையாளமாக காட்டுவதுதான் அன்னை மரியாவினுடைய பிறப்பு. இதைத்தான் அன்புக்குரியவர்களே திருமுழுக்கிலே நாம் பெறுகின்றோம். பாவம் கழுவப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகளாகவும் திருச்சபையினுடைய ஒரு உறுப்பினராகவும் நாம் மாறுகின்றோம். அதைத்தான் அன்னை மரியா தன்னுடைய பிறப்பிலேயே அவருக்கு கிடைத்தது, அந்த பிறப்பிலேயே அவர் அதை பெற்றுக் கொண்டார். கடவுளுடைய பிள்ளையாகவும் இந்த திருச்சபைக்கு மீட்பை கொண்டு வருகின்ற திருச்சபையின் மாபெரும் புனிதையாகவும் பெரிய ஒரு நிலையிலே அன்னை மரியா இருக்கிறார் என்பதைத்தான் இந்த பிறப்பு பெருவிழா நமக்கு காட்டுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பிறப்பு விழா மிகப்பெரிய ஒரு அர்த்தமுள்ள மீட்பின் வரலாற்றிலே ஒரு துவக்கமான பெருவிழாவாக இருப்பதை நாம் உணர வேண்டும்.
இந்த விழா ஒரு சாதாரணமான ஒரு விழா அல்லது ஒரு சமூக விழா அல்லது வேளாங்கடியிலே எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக கூடி கொண்டாடி மகிழ்கின்ற விழா மட்டும் அல்ல. மாறாக இறைவனே அருள் பூழ்ந்து இந்த ஒரு விழாவை ஏற்படுத்தி இருக்கின்றார். காரணம் வேறு யாருக்கும் இல்லை, இந்த மூன்று பேருக்கு மட்டும்தான் பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த வகையிலே அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா இன்றைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகின்ற, நமக்கெல்லாம் இன்னும் அதிகமான நிறைவை கொடுக்கக்கூடிய, வாழ்வை வழங்கக்கூடிய, வளங்களை வாரி தரக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. இன்றைய நாளிலே ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலமாகிய வேளாங்கண்ணி நகரிலே ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற வேளையிலே அன்னை அவர்கள், அதே அன்னை இங்கேயும் இருக்கின்றார், நம்மையும் அழைக்கின்றார். புனித வாழ்விற்கும் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் நிறைவாழ்விற்கும் மீட்பை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னை நம்மை ஆசீர்வதிக்கின்றார், அழைக்கின்றார். எனவே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் இந்த பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம். இந்த பிறப்பு பெருவிழாவின் அருளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர் அருள் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். அன்னையினுடைய பெருவிழா நமக்கு சிறப்பான ஒரு ஆசீராக அமையட்டும். ஆமென். சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்களை பாவங்களில் இருந்து போக்கி
எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறுவென்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையார் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையெழு
அழைக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதுவாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைகி பொருள் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டி நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுத்தந்தவார் இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் ஆடி ஜெபிப்போமாக. உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது நிறைவேறும் உணவை
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டும் என்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்புராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலின் திருத்தம் நம்மை பாதுகாத்திருப்பதாக. ஆமென். அவரில் தஞ்சம் தேடுங்கள் மாறாதவா.
திருப்பலி நிறைவேறிற்று.